வழியில்லை நிறுத்துங்கப்பா லாரிய நிறுத்துங்க.
பாத்தீங்களா, ஸ்டூபிட் வண்டியில ஏதோ கயந்துருச்சு. நல்ல சந்தர்ப்பண்ண பக்கத்துல போய் நிறுத்தி விட்டு விட்டு விட்டுட்டு அப்புறமா போவோம். என்னே வண்டி புட்டுருச்சா நினைச்ச? என்னம்மா ஸ்டூபிட், அம்மா வண்டி ஸ்டூபிட் ஆயிடுச்சா? ஷட்டப். ஓ ஷட்டப்பே ஆயிடுச்சா அண்ணே? மறுபடியும் இங்கிலீஷ் திட்டுறாங்க கவனிங்க. திட்டட்டுண்டா, அதான் இனிமையா திட்டுறாங்களே. இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க திட்டுங்கம்மா. ரூபா தேவி, நீங்க பாடுறதுதான் இனிமையா இருக்கும், திட்டுற கூட இனிமையா இருக்கும் சொல்றாரு. இதுதான் பாடகர் ரூபா தேவியா? ஆமாங்க. வணக்கம்மா. வணக்கம். மெட்ராஸ்ல சங்கர்தாஸ் சுவாமி கலையரங்கத்துல என்னுடைய இசை நிகழ்ச்சி இருக்கு. சீக்கிரமா போனோம், வேன் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னீங்க? தட்டி நடு ரோட்ல உங்களை பாத்துருக்க முடியாது, அதுக்காக சந்தோஷம் சொன்னேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பத்திரிக்கையில நிறைய படிச்சிருக்கேன். நேரா பாக்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சது. நீங்க சிட்டி வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். ஷோ ஜெயகோபால், இந்த சாமலா தூக்கி பின்னால் போட சொல்லு, அவங்களையும் ஏத்து. டேய் சீட்டை தொட வாங்க. டேய் கழுத, நீ பின்னால போய் உட்கார். அங்க சுடுமே, நீ ரொம்ப குழுகுழுன்னு ஆயிட்ட, கொஞ்சம் சுட்டா தான் தெரியும். பா, முன்னால் இருக்கிறது என் பேரு, பின்னால் இருக்கிறது என் வாலு. I'm sorry, என் டிகிரி. நீங்க பிஏ படிச்சுட்டு லாரி ஓட்டுறீங்களா? ஏ தப்பா? நோ நோ நாட் இட் ஆல். டிகிரி இருக்கிறப்போ நல்ல உத்தியோகத்துக்கு போலாமே தான் சொன்னேன். படிச்சவெல்லாம் சர்க்கார் உத்தியோகம் தான் வேணும்னு எதிர்பார்த்தானா? அத போல பைத்தியக்காரத்தனம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நாம சொந்த கால்ல படிக்கிறது, அதனாலதான் தவண முறையில லாரி வாங்கி சொந்தமா ஓட்டிட்டு இருக்கேன். கரெக்ட். வெரி கரெக்ட். உங்க தன்மான உணர்வை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னமோ கல்யாண சாப்பாடு உட்கார்ந்து இருக்க மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. போற வழி ஜாலியா இருக்கணையா? அதான் வாத்தி எல்லாம் இருக்குது. அடிங்க, அந்த இடத்துல வாசிக்க இருக்கு. நாங்க என்ன அவ்வளவு இழப்பமா? சேஜ் இருக்கணும். எங்க அம்மா ரூபா தேவி மைக்கு முன்னாடி நிக்கணும். நீங்க எல்லாம் கில்லாடிங்க, நாங்க ஏமாந்தவங்களா? யோ, எங்க அண்ணன் இப்ப பிரேக்ல கால அழுத்துனா உங்க அம்மா கலை நிகழ்ச்சியே பிரேக் ஆயிடும். என்ன நிறுத்த சொல்லவா அண்ணே? ஹோல்ட் ஆன். வேண்டாம் சார், வேண்டாம் சார். அவர் ஏதோ ஆசையா கேக்குறாரு, அவரை குஷிப்படுத்துங்கப்பா. யார் சார் பாடுறது? நான் பாடுறேன். நீயா? ஆமாயா, நான் பெரிய சங்கீத பரம்பரையில வந்தவன். என்ன நடுவுல கொஞ்சம் தொண்டையை கிளீன் பண்ணிக்காம விட்டேன், இப்ப லாரியை கிளீன் பண்ண வந்துட்டேன். யோ, எனக்கு எஸ்டி கிட்டப்பா கும்பூர்றே சுதி. அதோ கதி இந்தா புடி. ஒன் டூ த்ரீ ஃபோர். நமக்காக நாம் ரசித்திட வேண்டும், அதற்காக எதிர்காலம்
முதலன் 100 ரூபாய் எடுங்க.
நான் ஒரு நாள் முன்னால வந்துட்டா எனக்கு 100 ரூபாய் பிரைஸ் கொடுக்கறதா சொன்னீங்களே. கொடுக்கறேன் கொடுக்கறேன். 100 ரூபாய் என்ன, 100,000 கொடுப்பேன். ஆனா நீ மட்டும், நீங்கதான் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்களே, இன்னும் 2 தவணையோட உங்க கடன் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் லாரி லாரி மாத்திரமா உனக்கு சொந்தம். நீ மட்டும் இந்த பாருங்க, இனிமே எனக்கு லாங் ட்ரிப் கொடுங்க, அதுலதான் நிறைய வருமானம் வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. வருமானம் கிடக்கட்டும், நீ மட்டும். நான் போயிட்டு வரேன். இப்படித்தான் அடிக்கடி நழுவுறது. என் பொண்ணு லட்சுமி பிரச்சாரம் கொண்டு வந்து வாயு வாயில போட்டு. இந்த பாரு என் பொண்ணு லட்சுமி பிரசாதம் கொண்டாருது. குடு குடு குடு. எங்க அந்த காலி பய கிளீனர் கோபாலே? லட்சுமி லட்சுமி, உண்மையிலேயே சொல்லு, இது கோயில் பிரசாதமா? இல்ல, எங்க அப்பா தெருவுல போற மிட்டாய்க்காரன் கிட்ட வாங்கினாரு. லட்சுமி, இந்த ரெட்டை உண்மையிலேயே நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? மத்தியானம் 2 மணி ஆகுது. வயசான காலத்துல வாய்க்கு ருசியா கறியோ மீனோ சாப்பிட கூடாதா? இப்படி காஞ்ச இட்லி நீங்க சாப்பிடறதுக்காகவா ராத்திரி பகலுமா நான் வேலை செய்யறேன்? நான் கறி மீனும் சாப்பிடணும்னா அதுக்கு நீ மனசு வைக்கணுமே. ஐயோ தாயே, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ நினைச்சா வெளியூர் போயிடுறேன், நான் ஒண்டியா வீட்டுல கூடு கூடுனு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு மருமக இருந்தா அதிகாரமா உட்கார்ந்துட்டு நீ அதை செய்ய இதை செய்யின்னு வாய்க்கு நீங்க சாப்பிடுவேன். ஓஹோ, அந்த எண்ணத்துல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்க குணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு மூடு இருக்கும் போது ஒரு நல்ல பொண்ணா கொண்டாந்து உங்க முன்னாள் நிறுத்துறேன், நீங்க சரின்னு சொல்லுங்க. சரிப்பா. இந்த சரியில்லை, பொண்ணை பார்த்துட்டு சரின்னு சொல்லணும், அப்பதான் கரியும் சோறும். இல்லாட்டி உங்களுக்கு இருக்கவே இருக்கு நரைச்சு போன இட்லி வெங்காய சட்னியும், எனக்கு இருக்கவே இருக்கு அந்திகளை பரோட்டா அரங்காத்தி. நல்ல புள்ளப்பா, அப்பா மாதிரியே வந்துட்டேன். அண்ணே அண்ணே, கேளுங்களா, அருமை ரசிகர்களுக்கு அழகு கலை விருந்து. இன்று 7 மணிக்கு காவேரி கலையரங்கில் விண்ணிலிருந்து மண்ணில் விழுந்த உயிர் நட்சத்திரம் செல்வி ரூபாதேவியின் இன்னிசை நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும். விரைந்து வாருங்கள், விருந்தை அருந்துங்கள். விருந்துக்கு போறதே போகணும் போலதான் இருக்கு, ஆனா லோடு ஏத்திட்டு ஊருக்கு புறப்படுமே. அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? சரக்கு நான் வண்டியில ஏத்திக்கிட்டு உங்களை தியேட்டர்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நீ வண்டி ஓடிட்டு வரியா? லோடியே கிளீன் பண்ணிடுறேன். ஜாக்கிரதை, அங்கே கோட்டுக்கு எடுத்துட்டு வா. சரிங்க, சீக்கிரம். பாடும் பறவை இந்த மேடை என் கூடு, தமிழ் பாடல் என் வாழ்வு. இசை பாடும் பறவை இந்த மேடை என் கூடு, தமிழ் பாடல் என் வாழ்வு. என் சந்தோஷம் Thank you.
Thank you.
நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்க. நீங்க எப்படி வந்தீங்க? இந்த பசங்க பேசிக்கிறத கேட்டுட்டு கோபால் என்கிட்ட வந்து சொன்னான். உங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக தியேட்டருக்கு வந்தேன், அதுக்குள்ள நீங்க புறப்பட்டுட்டீங்க. வாங்க உங்க வீட்டுல கொண்டு போய் உங்களை விட்டுட்டு போறேன். பேன் ராசியே இல்ல, லாரி வாங்கிக்கோங்க, நான் டிரைவர் ஆயிடுவேன். சுசிலா, சுசிலா சீக்கிரம் ஏதாவது டிஃபன் ஏற்பாடு பண்ணு. உங்க வீடா? அம்மா இவ்வளவு பெரிய வீட்டுல? நான் தனியா தான் இருக்கேன். தனியாவா? அப்பா அம்மா யாருமே எனக்கு தெரியாது. அரியா பருவத்தில இருந்து அநாத விடுதல இருந்தேன். நாட்டிய கலாமன்றம் நடத்திட்டு இருந்த ஒரு அம்மா என்னை கொண்டு போய் வளர்த்து ஆளாக்குனாங்க. அந்த தாய் தான் எனக்கு இந்த கலையை கத்து கொடுத்தாங்க. மக்களுடைய கவலையை போக்குற கலைஞர்கள் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். இப்பதான் புரியுது உங்க சொந்த வாழ்க்கையிலே நிறைய கவலைகள் இருக்கு. நீங்க சொல்றது என் வாழ்க்கையில நூத்துக்கு நூறு உண்மை. உங்களுக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன், வர்றேன். இருங்க சாப்பிட்டுட்டு போலாம். நான் இங்க சாப்பிட்டேன்னா என்ன நம்பி ரோடு பூரா கடை வச்சிருக்கேன், அது என்ன ஆகுறது? மறுபடியும் உங்களை எங்க சந்திக்கிறது? என்னங்க இது நடுரோட்ல பட்டிருக்கீங்க? ஐயோ என்னங்க இது நடுரோட்ல நிக்கிறீங்க?
உங்க லாரிய பார்த்தேன் உங்க வேன நம்ம லாரி ரொம்ப சிறையிச்சுக்குதுங்க. போன தடவை உங்க வேனை பார்த்தோட நம்ம லாரி நின்றுச்சு, இந்த தடவை நம்ம லாரிய பார்த்தோட உங்க வேன் நின்றுச்சு. லாரி கெட்டுங்காச்சு, சளி பிடிச்சுக்கிச்சுங்க, ஆக்சல் போயிடுச்சுங்க. இது சகஜம், வழக்கமா மாசம் ரெண்டு நாளைக்கு நமக்கு ரோட் சைட் பிக்னிக் தான். நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க? ஊட்டிக்கு. நானும் ஊட்டிக்கு தான் போறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வாங்க கூட வேன்ல போலாம். ஐயோ, லாரி நம்ம முதல் பொண்டாட்டிங்க, இத நடுரோட விட்டுட்டு வர முடியாது. கோபால் வந்தோடனே எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வந்து சேர்றேன். ஊட்டியில எங்க தங்குறீங்க? பானியில் ஹோட்டல்ல. அழுங்கப்பா. நீங்க எங்க தங்குறீங்க? நான் லாரி ஷெட்ல தான். பரவாயில்ல, உங்களை கண்டுபிடிச்சறேன். எப்படியாவது கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேங்க, போங்க. அதுல ஒரே ஒரு செல்வ மகளை, உங்க ஒரே ஒரு செல்வ மகனுக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு ஆசை. ஆமா, அதுக்குதான் உங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. என் பிள்ளைக்கு எல்லாமே நீங்க தானே, உங்களை தவிர அவனுக்கு உதவி செய்ய வேற யாரு இருக்கா? ஆனாலும் நீங்க ரொம்ப பெரிய இடம், எங்க சக்திக்கு மீற சம்பந்தம். பெரிய இடமாவது சின்ன இடமாவது அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கடுகுல இருந்து கல்கண்டு வரைக்கும் கல்யாண செலவு என்னது? அதுக்கு மேல வெள்ளி பூன் போட்ட விளக்கமாறல இருந்து தங்க முலா பூசண தாம்பாள வரைக்கும் ஒரு கெட்டப், அதுக்கு மேல ஒரு கெட்டப் என்னது? லேலண்ட் லாரி புத்தம் புதுசா புக் பண்ணி வச்சிருக்க, எதுக்கு மாப்பிள ஓட்ட? உங்க பதில்லதான் இருக்குது நான் பந்தக்கால் நடுறது. பையன் ஊட்டில இருந்து வந்ததும் கேட்டு கேட்கவே வேணாம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நீங்க என் தங்கச்சி மாதிரி, அதுல என் பொண்ணுக்கு உங்க பையன் பேர்ல ஒரு இது, உங்க பையனுக்கு என் பொண்ணு பேர்ல ஒரு அது. யாரையா தெரிஞ்சுக்கிட்டு நான் முந்திக்கிட்டு சந்தர்ப்பம் பார்த்து ஒரு பொண்ண கூடாது என்பதே ராம சொன்னா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை கைத்தறி புடவையா கட்ட விடுவேன், காஞ்சி ஒரு அயன் பட்டு வேளா வேலைக்கு விருந்து வெள்ளி பூஜா பக்கத்துல வெத்தலை போட்டு எய்தாப்புல போட்டு துப்பு துப்புனு துப்புங்க. வருத்தமா? அட்வான்ஸ் புக்கு எவ்வளவு ஆயிருக்கு? 22,000 தாண்டிருச்சு. 22,000 ரூபாதேவி அர்ஜென்டா ஹோட்டலுக்கு வந்து பார்க்க சொல்றாங்க. ரூபாதேவி அப்ப இன்னொரு ப்ரோக்ராம் சான்ஸ் இருக்கு, வரேன். செக்ரட்டரி அம்மா, இந்த நிலைமையில எப்படி பாடுறது? ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு சொல்லிடுமா? ஆபத்து, என்னால மூச்சே விட முடியல. அம்மா அம்மா, உங்களுக்கு மூச்சு விட முடியலன்னா எல்லா பயலும் என்ன ஏன் மூச்ச நிறுத்திடுவாங்க? அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் 25,000 இருக்கு. என்ன தவித்திடாதீங்கம்மா, நீங்க எப்படியாவது பாடித்தான் ஆகணும். சளி பிடிச்சிருக்கு, பாட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல ஐயா. நீங்க தலையிடாதீங்க, சளி அம்மாவுக்கு தானே தவிர ரசிகர்களுக்கு அல்ல. அப்படி அம்மா சளியோட பாடினா கூட ரசிகர்கள் இது ஒரு புது சங்கீதம் ரசிப்பாங்க. ஐயோ, ஏன் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஐயோ, ஏன் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சொன்னா போறோம், உங்க ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு உதச்சு மிதிச்சு நாற்காலி எல்லாம் என் மேல போட்டு நீலகிரி தைலத்தை ஊத்தி கொளுத்திடுவாங்க. அம்மா தாயே, கையேந்து பிச்சை கேட்கிறேன்.
பாடுங்கள் பாராட்டுங்கள். கூட பாடுங்கள் பாராட்டுங்கள். உங்களை நம்பி நாங்கள், எங்களை நம்பி நீங்கள். உங்களை நம்பி நாங்கள், எங்களை நம்பி நீங்கள். ரசிகர்களே நீங்கள் கேளுங்கள், கை தட்டுங்கள், கூட பாடுங்கள் பாராட்டுங்கள். அந்த நல்லிசை சபையெல்லாம் வண்ணத்தாவரை தன்னத்தாரணம் என்று நர்த்தனம் செய்யும் உடனம் இசைக்கு இசையுங்கள் இதயத்தில் எழுதுங்கள். இசைக்கு இசையுங்கள் இதயத்தில் எழுதுங்கள். ஆனந்த கனியாட்டமே ஆரம்பம் காணட்டுமே. எங்களை நம்பி நீங்கள், உங்களை நம்பி நாங்கள், எங்களை நம்பி நீங்கள். ரசிகர்களே நீங்கள் கேளுங்கள், கை தட்டுங்கள், கூட பாடுங்கள் பாராட்டுங்கள். பொங்கிடும் அந்த வைகையும் அன்பு பொய்கையும் தமிழ் கொஞ்சம் சந்த பாடல்கள் இங்கு பொங்கிடும் அந்த வைகையும் அன்பு பொய்கையும். எடுத்து பருகுங்கள் இன்பத்தில் உருகுங்கள். உள்ளத்தை தாராட்டுமே தேன் வெள்ளத்தில் நீராட்டுமே. உங்களை நம்பினாங்கள் எங்களை நம்பி உங்களை நம்பி நாங்கள் எங்களை நம்பி நீங்கள். ரசிகர்களே நீங்கள் கேளுங்கள், கை தட்டுங்கள், கூட பாடுங்கள் பாராட்டுங்கள். புகழும் பொருளும் மட்டும் வாழ்க்கை ஆயிடுமா? என் வீடு என் குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் பெண்ணுக்கு பெருமை. ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க நினைச்சீங்கன்னா நான் நினைச்சது என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. அஞ்சு கலர் பல்பு, 50 அடி மேடை, 500 ரசிகர்கள், இந்த வட்டத்துக்குள்ளேயே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்றத நம்புங்க, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. காஷ்மீர் ஸ்வெட்டர், சால்வை, பனாரஸ் புடவை எல்லாம் இருக்குது. வேணுங்களா? நல்ல உலன் ஸ்வெட்டர் இருக்கா? ஐயாவுக்கு தானே? எனக்கா? எனக்கு வேணாங்க. உள்ள சொல்ற போட்டா அரிக்கும், அலர்ஜி. நல்ல புடவை இருக்கா? இருக்குதே, எடுத்து காட்டு. ஐயா நல்லா இருக்குதா? என்னங்க இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கலர் எதுவா இருந்தா பிரியத்தோட கொடுக்கறப்போ எப்படி இருந்தாலும் பிடிக்காம போகாது. நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணுக்கு இது பிடிச்சிருக்கணுமே. எந்த பொண்ணு? உங்க தங்கச்சியா? தங்கையா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க. எனக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? ஐயா ஐயா சால்வை இருக்குன்னு சொன்னீங்களே, இத பாருங்க. திஸ் இஸ் குட். எவ்வளவு பணம்? 450 ரூபாய் கொடுங்களேன். வரீங்க? இல்லைங்க. பத்துமா? மறுபடியும் எப்போ?
எங்க சந்திக்க போறோமோ? World is round, God is great. எனக்கு பணத்தை பத்தி கவலை இல்லை, எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். இந்த புடவை பாருங்க. என்னப்பா இத போய் வாங்கிட்டு வந்திருக்க? இதை நான் கட்டிக்கிட்டா பாக்குறவங்க சிரிப்பாங்க. இது சின்னஞ்சிறுசு கட்ட வேண்டியதுப்பா. சின்னஞ்சிறுசுக்காக தாமா வாங்கிட்டு வந்தேன். நம்ம புரியுது புரியுது. என் வருங்கால மருமகளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? நல்லா இருக்கா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. இத கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து கட்ட சொல்லி கையோட கூட்டிட்டு வா. என் மருமகளை கல்யாணத்துக்கு முன்னால அவரோட பாக்கணும். குட் செலக்ஷன். எங்க வாங்கினீங்க? புடிச்சது உனக்காக ஊட்டியில இருந்து. ஏன் விடை? நல்லா இருக்கு. நான் வாங்கிட்டு வந்த புடவை நானே கட்டி விடுறேன். கொண்டா அபுல்காவுக்கும் தருவாஜா கோலோ. மகாலட்சுமி வந்திருக்கு. உங்க வருங்கால மருமகள் எங்கப்பா? இதோ என்னமா அப்படி பாக்குறீங்க? பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லன்னா சொல்லுங்க, வேற கொண்டாந்து நிறுத்துறேன். அழகா அம்சமா இருக்கு. நாளைக்கு விநாயகத்தை வர சொல்லு, முகூர்த்தத்தை வச்சு சொல்லுவோம். விநாயகம்மா? சிச்சிச்சி, விநாயகர் இருக்கு, முகூர்த்தம் குறிக்க ஜோசியர் தான் வரணும். போது விளையாட்டு. எனக்கு ஒண்ணு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா? விநாயகம் வீட்டுக்கு வந்தாரு, எல்லாம் விவரமா சொன்னாரு. உனக்காக ஒரு லாரிய வாங்க போறாராம்ப்பா. விநாயகர் வீட்டுக்கே வந்தாச்சா? சரியா போச்சு. அம்மா இது அவரு பொண்ணு இல்ல, இது துளசி. நம்ம தியாகி இருக்காருல்ல சர்தார் வேதரத்தனம், அவருடைய ஒரே பொண்ணு. அவர் வரதட்சணை எல்லாம் கொடுக்க மாட்டாரு. காரணம் ஒண்ணு இல்ல, எல்லாம் ஊருக்கே விட்டாரு. நல்லா இருக்குப்பா. ஏற்கனவே நீ லாரி கடன் ஓட்டிட்டு இருக்க, இந்த ஏழை பொண்ணையும் கட்டிட்டு எப்படி முன்னுக்கு வர போற? அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பொண்டாட்டி சொத்தை வச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவன் பேடி. என் உழைப்பாளைய முன்னுக்கு வர முடியும். நான் இந்த துளசிய விரும்புறேன். அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிக்கிறேன்னா விட்டுடுங்க. வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியாவே இருந்தான். லாரி கிடைக்குதுங்கிறதுக்காக விநாயகத்தோட பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணி முடியாது, விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் இல்லப்பா, எனக்கு இருக்கிறது நீ ஒரு பிள்ளை. உன் சந்தோஷத்தை நான் ஏன் கெடுக்கணும்? உன் இஷ்டப்படியே கல்யாணம் நடக்கும். அம்மாடா அம்மாதான். ஏன் நிக்கிற? உழுவேன். நல்லா இருமா. ஆரம்பமே சரியில்லையே.
நல்லா இல்லையா? நீ நல்லா தான் இருக்க. ஏன் இவ்வளவு தங்கத்தை வாரி உடம்புல போட்டுட்டு இருக்க? நல்லா இருக்க, நல்லா இருக்க. நானே கேட்டேன், நீங்களே வாங்கி போட்டுட்டு நல்லா இல்லைங்கிறீங்களா? உன் உடம்பு தங்கம், இதுக்கு மேல ஏன் இவ்வளவு தங்கம்னு? பெண்களுக்கு தங்க நகைகள் போட்டாதான் அழகு. எந்த மடையும் சொன்னு தாத்தா புரியலாம், தங்க நகை போட்டுட்டு தான் காதிக்குதான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. நல்ல விளக்குள்ள இதெல்லாம் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு பிறந்தப்ப நீ எப்படி இருந்தியோ அப்படி வெளியே போற. யாருக்கு? அம்மா தான் இருக்க. அப்பா, ராமுக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப என்னப்பா பண்ணலாம்? என்ன பண்ணலான்ற? போனா போட்டும், கவலைப்படாதீங்கப்பா. எப்படி கவலைப்படாம இருப்பேன்? ராமுவோட லாரிக்கு சீதனமா கொடுக்க உன்ன புக் பண்ண, உன் கல்யாண பத்திரிகையில போடணும்னு நினைச்ச, போயிடுச்சு. ஒண்ணும் போகல, எல்லாம் இருக்கு. என்ன இருக்கு? இதான் இருக்கு, இதுலயும் பாதி போயிடுச்சு. அட போங்கப்பா. அப்பா, நம்ம கோபால பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க? செங்கோல் பிடிக்கிற ராஜாவை பாருன்னா காவல் காக்கிற சேவகனை பாக்குறேன். என்ன நீ ஏமாத்திட்ட? உன்ன நான் வாழ விட மாட்டேன். உனக்காக அப்ப நான் கையாண்டது கலை, இப்ப உயிரை வாங்க போற ஒலை. நீ சுமங்கிரி, நான் சுமங்கிறேன். இது என்ன ஆசை? என் மனசுல இன்னும் எவ்வளவோ ஆசை இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா கடவங்காதி ஆயிடணும், லாரியில முன் சீட்ல உட்காந்திக்கணும், நம்ம பையன் லாரி ஓட்டிட்டு போகணும். குட்டி மலை மேல போகும்போது ஏர்பின் பெண்ஸ்ல லாரி அப்படி அப்படி போகல. அப்போ நீ என் மேல விழுவணும், உன் மேல விழுவணும். இத பார்த்து நம்ம பையன் முழகாங்கி நம்ம அப்படி ஒரு ஆசை. நல்லா இருக்கு உங்க கற்பனை. கற்பனைக்கு காசா பணம். எத்தனை சினிமாவில பாக்குறோம் ஹீரோ ஹீரோயின் சந்திப்பு, முதல்ல மோதன், அப்புறம் காதல், அப்புறம் பெற்றோர்களின் எதிர்ப்பு, அப்புறம் கல்யாணம். கட்டு, கையில ஒரு குழந்தை. கட்டு, ரெண்டு பேரும் கிழவன் கிழவி, மடியில ஒரு பேர குழந்தை. ரெண்டு மணி நேரத்துல சினிமா காரவங்க இவ்வளவு செய்யறாங்க, நாம ரெண்டு வருஷத்துல எவ்வளவு செஞ்சா போச்சு. நீ ஒன்று செய், சாயந்தரம் நான் வரும்போது நீ மாங்காத்துன்னு இருக்கணும். சரி. ஏன் மாங்காத்துன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? நீங்க திங்க சொன்னீங்க, திங்குற. முதல் முதல்ல எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்க போகுது, அதுக்காக மாங்காத்துன்றேன்னு சொல்லணும். இல்ல, எனக்கு பையன் தான் வேணும். எனக்கு பொண்ணு தான் வேணும். எனக்கு பையன் தான் வேணும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கிறது? முதல்ல பிறந்த பையன்ல கணேசன் பேர் வைப்போம். இதர் தெருவுக்கு நாலு கணேசன் இருக்கிறேன், வேற ஏதாவது புது பேரா வை. உன் பேர் என்ன? துளசி ராமு. ரெண்டையும் சேர்த்தா துளசி பழைய காலைய காணுங்க முகத்துல. ஆமா, மருமக பொண்ணு எப்படி இருக்க?
கரை வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. என் புள்ள அப்படியே செய்துட்டானே, கட்டின துணியை தவிர அந்த பொண்ணுகிட்ட வேற என்ன இருக்குது இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு? உங்க ஏக்க எனக்கு புரியுது, உங்க பையனுக்கு புரியலையே. புக் பண்ண லேண்ட் லாரி அப்படியே நிக்குது, ஒரு பய வரல வாட்டா. எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமே. வாட்ட வந்தா உங்க பையன் எங்க உள்ளயா? ராமா ராமா, எப்ப நீங்க? இப்பதான். இதனுடைய முதலாளி எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கார். இப்பவும் உதவி பண்ணத்தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. நாகர்கோயிலுக்கு ஒரு ட்ரிப் போகணும். நாகர்கோயிலுக்கா? எனக்கு புரியுது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிய விட்டுட்டு லாங் ட்ரிப் போறதுக்கு கஷ்டப்படுறேன். விரும்பல, இருந்தாலும் பாரு, அது ஒரு முக்கியமான பொருள். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அங்க போய் சேரலன்னா லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டம் வரும். நம்மால யாருக்கு நஷ்டம் வரக்கூடாதுங்க, போயிட்டு வாங்க. அம்மா துளசி, உனக்கு ரொம்ப நன்றி. உன் நெத்தியில இன்னும் பெரிய குங்கும பொட்டோட தீர்க்க சுமங்கலியா நீ இருக்கணும். ராமோ, நான் போய் எல்லாத்தையும் சரிப்படுத்தி ரெடியா இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. இந்த கோபால் பேர நான் எங்க போய் தர்றது? திடீர் துப்பாச்ச. கோயில வாங்க, பதிலுக்கு பதில் தாலி கட்டுறியா? நான் முதலே போட்டு போறதுக்கு அப்புறம் உனக்கு மட்டும் என்னடி பாரு?
அப்பா ஆட்டோக்கு காசு கொடுங்க. அப்பா 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 சொன்னபடி வெடிகுண்ட ராமோட லாரி மேல வீசி அவரை கொன்னுட்டேன்.
நடந்தது. ஏ துரோகி, கை கூலி வாங்கிட்டு காட்டி கொடுத்துட்டியோ? சீராசாமி வெடி குண்டு வெளியூர் ட்ரிப்பு. அயோக்கிய பயல, இந்த டேப்பையும் ஒன்னை வெளியில விட்டா தானடா சதி திட்டம் தெரியும். வாத்து முட்டேன். ஆறு வேற யாரு? இந்த ஒரு டேப் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிறியா? இந்த மாதிரி பல டேப்புகளை ரெக்கார்ட் பண்ணி எங்க ஆல் இண்டியா கிளீனர்ஸ் அசோசியேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கையா? இப்ப நான் வெளியில போனேன்னா சாயந்தரம் ரேடியோ நியூஸ்லயே வந்துடும் சதி திட்டம். சிந்தித்து பார். லாரிய உருட்டுனதுக்கு 20 வருஷம், ராமவண்ணனை கொன்னத்துக்கு 25 வருஷம், ஆக 45 வருஷம் கடுங்காவல் தண்டனை. இந்த ஜென்மத்திலேயே ஜெயில செத்து அடுத்த ஜென்மத்துல ஜெயிலே பிறந்து அப்படியே உன் வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியது. நல்ல புள்ள, நீ இப்படியே கிளீனரா இருந்தா எப்படி டிரைவர் ஆக வேணா? உன்னை நான் டிரைவர் ஆக்கி என் கம்பெனியிலே சேர்த்துக்கிறேன்டா கண்ணா. மிஸ்டர் விநாயகம், எனக்கு தேவை அதெல்லாம் இல்ல, எனக்கு தேவை உன் குடுமி. எனக்கு ஏதா குடுமி? வழக்க வைக்கிற கைவசம் திட்டம் இருக்கு. வீராசாமி அண்ணே, வாடா என் கண்ணு, கொஞ்சம் வச்சிடுறா. வழக்க வைக்கிறான். உங்க லாரி விபத்துக்குள்ளாகி எரிஞ்சு போச்சு. உயிருக்கு ஆபத்தான நிலையில கிடந்தவங்களை இந்த லாரி டிரைவர் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்ப நீங்க நல்லா குணமாயிட்டீங்க, நாளைக்கே வீட்டுக்கு போறோம். தேங்க்யூ டாக்டர். அந்த பயங்கரமான விபத்துல இருந்து நீங்க உயிர் தப்பிச்சது ஒரு பெரிய அதிசய தப்பி. உங்க மனைவியோட தாரி பாக்கியம் தான் உங்களை காப்பாத்திருக்கும் நினைக்கிறேன். விபத்து நடந்த இடத்துல இந்த அம்மன் காத்து கிடந்துச்சு. நாளை காலையில நானே வந்து உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போறேன். மட்டுமா சொல்லணும்.
நாடி விபத்துல நீங்க இறந்துட்டதா அந்த விநாயகர் வந்து சொன்னார். அதை கேட்ட உடனே அண்ணி அழுது துடிச்சாங்க. அண்ணி இந்த வீட்டுக்கு மருமகனா வந்ததுனால்தான் உங்களுக்கு அப்படி ஆச்சுன்னு அந்த பாவி இல்லாததையும் போலாததையும் சொல்லி அம்மாவை தூண்டி விட்டான். அம்மாவோட உண்மையான நம்பி அண்ணிய வீட்டை விட்டே போக சொல்லிட்டாரு. அந்த அதிர்ச்சிய தாங்க முடியாம அண்ணியோட அப்பா இறந்துட்டாரு. மாமா செத்துட்டா. ஐயோ ஐயோ துளசி, அண்ணி ஆத்திர வீட்டை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. பெருசா நினைக்கிறேன். தப்பா இடம் போட்டுறாதீங்க, தப்பா இடம் போட்டுறாதீங்க. நடக்க கூடாது, நடந்துடும், அதை மறந்துடுப்பா. மறக்கிறதா மறக்கிறதா? கல்யாணம் முடிச்சுன்னா 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி நடந்து போச்சு? எப்படி மறக்க முடியாது? முடியாதுப்பா, என்னால முடியாது. துளசியில அது வீட்டுல இருமே எனக்கு இடம் கிடையாது. உங்களை கஷ்டப்பட வச்சு போயிடுவேன். பாபா மாப்பிளைக்கு தர வேண்டிய மரியாதை எல்லாம் குறையுது. ஞாபகம் வீராசாமி வெடிகுண்டு வெடிகுண்டாவது அணுகுண்டாவது. உங்க அண்ணன் தான் வந்துட்டான, விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்ச. நாம ஒண்ண வந்தது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். மத்தபடி வீராசாமி வாக்குமூலம் வெடிகுண்டு கொஞ்ச நேரம் நீ வேலைய பாரு, நான் உன் பொண்ண பார்த்தேன்.
அண்ணா வணக்கம். பாப்பா நல்ல உங்க சாமிக்கு இன்னைக்கு என்ன டிஃபன்? தப்புப்பா, பிரசாதத்தை டிஃபன் சொல்லக்கூடாது. சரி, இன்னைக்கு என்ன ஐட்டம்? சக்கர பொங்கல். ஓஹோ, எந்த கோடீஸ்வரனுக்கு என்ன உதவி செஞ்சாரோ உங்க சாமி. உனக்குதான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, பின்ன ஏன் பூஜை நேரத்துக்கு மட்டும் கரெக்டா வந்து நிக்கிற? என்ன செய்யறது, தினமும் நான் டிஃபன் கிளம்புற நேரமும் நீங்க அவருக்கு டிஃபன் கொடுக்கற நேரமும் கரெக்டா இருக்கு. ஏதோ டிஃபன் காசு மிச்சமாகதே நீங்க வர. என்ன கொஞ்சம் போடுறது? இது பக்தியோட கொஞ்சம் வாயில போட்டுக்கிற பிரசாதம், பசிக்கு வயிறார சாப்பிடுற ஆகாரம் இல்லப்பா. என்ன அருமையா இருக்கு, எந்த ஹோட்டல் அந்த டேஸ்ட் கிடைக்கும்? பாடு ஜோறுதான், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பஞ்சாமிரதம் எல்லாமே. நீ கேட்காமலே நீ நிக்கிற இடத்துக்கு வந்து சேருது இல்ல. ஆனா இந்த நாட்டுல வாய் திறந்து கேட்டா கூட ஒரு வாய் சோறு கிடைக்காம எத்தனை ஏழைங்க பட்டினியா கிடக்குறாங்க உனக்கு தெரியுமா? நீ எங்க பதில் சொல்ல போற? அம்மா, நீங்க நல்ல குணமாயிட்டீங்க டாக்டர். என் பார்வை தலையில பலமா அடிபட்ட அதிர்ச்சியில பார்வை போயிடுச்சு. திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஐயா, இப்ப அவங்க கர்ப்பமா இருக்காங்க, பாத்துக்குங்க. வர கடவுளே, உயிரே தேவையில்லைன்னு நினைச்ச எனக்கு இன்னொரு உயிர் எதுக்கா? ஐயா, எதுக்கா என்ன காப்பாத்தினீங்க? ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்த வேண்டியது மனித தர்மம். உன் உயிரை போக்கிக்கிறதுக்கு உனக்கு எதுமா உரிமை? நீ வாழ வேண்டியவ. அவரே என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன யாருக்காக வாழணும்? அப்படி சொல்லாதம்மா, உன் வயிற்றுல இருக்க குழந்தைய நீ காப்பாத்தணுங்கிறதுக்காக கடவுள் உன்னை பழக்க வச்சிருக்கிற. என் வாழ்க்கையே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைகளை உருவாக்குறது காலம், தீர்த்து வைக்கிறது கடவுள். அந்த கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். அது வரைக்கும் நீ இங்கேயே இருமா. ஆமாம்மா, இங்க நீ மட்டும் இல்ல, ஒரு மாதிரி ஆதரவு இல்லாத அனாதைங்க இங்க பல பேர் இருக்கிறாங்கம்மா. அதுல நான் ஒருத்தன். என்ன தவிர இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் மேல பாரத்தை போடுவாங்க, ஆனா நான் மட்டும் அவர் மேல ஓவர்லோட் ஏத்துறது இல்ல. அவர் எவ்வளவுதான் சுமப்பாரு? சும்மா இருடா பிரகாஷ். அம்மா, இவன் சாமி இல்ல பூதம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் எங்க எல்லாருக்குமே செல்ல பிள்ளை இவன் தாம்மா. அக்கா, நீ நிம்மதியா இருக்கலாம். இங்க கறியும் சோறும் கிடைக்கலனாலும் கஞ்சியும் கருவேப்பிள்ள துவையலும் கண்டிப்பா உண்டு, கவலைப்படாத. ஐயா பாத்தீங்களா, அக்கா சிரிக்கிறதே மறந்துருச்சு. எல்லாத்துக்கும் உங்க கடவுள் தான் காரணம். தம்பி, கடவுளை குறை சொல்லக்கூடாதுப்பா, அத பாவம். ஐயோ, நீயும் கடவுள் பைத்தியமா? இங்க இருக்கிறது போதாதுன்னு நீ வரையா? சரி சரி, நீ உட்காந்து கடவுளை கும்பிடுங்க, நான் போய் கடவுள் பொம்மையை வித்து காசாக்கிட்டு வரேன். வரட்டுமா அக்கா? வர. நானும் தேடாத இடமே இல்ல, கண்டுபிடிக்க முடியல. அவர் எங்கேயாவது பார்த்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்க. நம்ம லவ் லாரி இப்பதான் சர்வீஸ் பண்ணி எடுத்த புது லாரி மாதிரி ஸ்மூத்தா ஓடுது.
உனக்கு எப்படி இருக்கு? சுகமா இருக்கு. சுகமோ சுகம். லட்சுமி லட்சுமி கோபாலே, லட்சுமி கோபாலே, லட்சுமி. வீட்டோட புனித தன்மையே போச்சே. ஆமா பெரிய கோயில். கோயில் பேசாத, கட்டின புருஷ பொண்டாட்டி மாதிரியான கட்டி பிடிக்கிற. புருஷம் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் போராடத்தான் நேரம் இருக்கும், கட்டி பிடிக்க ஏது நேரம். அதனால்தான் காதல் சீசன்லயே எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். உங்களுக்கு அனுபவம் இல்லையா மாமா? மாமா இந்த கிளியர் போயிருக்கா மாமா? நேற்று கிளீனர், இன்னைக்கு டிரைவர், நாளைக்கு ஓனர். எதுக்கு? உங்க பேனருக்கும் உங்க பொண்ணுக்கும். அல்ல உடைச்சிருவேன். உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்டா கழுத வீராட்சாணி? வெடிகுண்டு, வெளியூர் ட்ரிப்பு பாப்ப, அத மாத்திரம் ஞாபகப்படுத்தாதீங்க. ஒரு மடைய தெரியும். சில நேரத்துல என்னையே நான் மறந்துடுறேன் மாப்பிள்ளா. சும்மா பேச்சுக்குதான் மாப்பிள்ளையா, இல்ல நிஜமாவே என்ன கட்டி கொடுக்க போறீங்களா? உங்க பொண்ணு கேக்குதே, பதில சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ள, உங்க கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் ராமு வரணுமா வேண்டாமா? வரணும். அவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கணுமா வேண்டாமா? அவசியம் வாங்கணும். அவர் இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது நீ சொல்லு. சந்தர்ப்பம் பார்த்து எல்லவருக்கும் ஒரு வெடி கொண்டு வீராசாமியா? இனிமே அதெல்லாம் செய்யவே மாட்டேன். எட்டக்கூடிய முருகா, எங்க அண்ணன் ராமு எவ்வளவு சீக்கிரம் வளரோ அவ்வளவு சீக்கிரம் எங்க மாமனார் தலைமுடியும் தாடியும் உனக்கு காணிக்கையா செலுத்திடுறேன். ஏண்டா வேலியில தாஞ்ச வாழத்தார அடுத்த வீட்டுக்கார விலை பேசுற மாதிரி ஏன் முடிக்கு நீ வேண்டுதல் பண்றியா? எனக்கு புத்தி இருக்கா? அவர் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு அப்பயே உண்டியல போடுவாங்களா? ஐயோ ஐயோ, என்ன மணிமணியா கேள்வி கேக்குறியா? மாமா, எங்க அண்ணன் ராமு வர வரைக்கும் உங்க முடியும் தாடியும் வளரட்டும், வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். மரியா, என்ன மொட்டை அடிக்கலாம்னு பாக்குறியா? ஆமா, அது முடியாதா? முடியாது. அத பாருங்க, நம்ம ராம சார் இல்ல? ஆமா. ராமு எங்க போறீங்க? கோபால் என்கிட்ட எல்லாம் சொன்னா, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்க. பிளீஸ் பிளீஸ் வாங்க. நடந்ததை நினைச்சு நடைப்பணமா அலையறதுல அர்த்தமே இல்லைங்க. வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படும் நான் நினைக்கவில்லை. வாழ்க்கையில கஷ்டங்களை குறைச்சுக்க முடியுமே தவிர அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. மக்களுடைய மனக்கவலையை மறக்க வைக்கிறதுக்காக நீங்க வாழ்ந்து தீரணும். எனக்கு ஆயிரம் கவலை இருக்கும் போது அவங்க கவலையை நான் எப்படி போக முடியும்? கடவுள் உங்களுக்கு இனிமையான குரல் கொடுத்திருக்காரு. உங்க பாட்டும் என் நாட்டியமும் ஒண்ணு சேர்ந்தா அதை பார்த்து சந்தோஷப்படாத மனிதர்களே இருக்க முடியாது. அந்த சந்தோஷத்துல நம்ம மனக்கவலைய மறந்துடலாம். யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. பிரகாஷ், இப்ப பிறக்க போற குழந்தையினாலே துளசியினுடைய வாழ்க்கையில என்ன திருப்பம் ஏற்பட போகுதோ? என்ன பெருசா திருப்பம் ஏற்பட போகுது? ஏற்கனவே காலி வண்டி எடுக்க முடியாம மாடு கஷ்டப்படுது. இந்த நிலைமையில பாரத்தை வேற ஏத்தன மாதிரி குருடி ஆக்குனது போதாதுன்னு குழந்தை வேற. நல்லா இருக்கு உங்க சாமி செய்யற வேலை. காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் கடவுள் செய்யறது இல்லப்பா. இப்ப உனக்கு புரியாது. ஐயா தம்பி, துளசிக்கே பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ஆண்டவனே அவளுக்கு மன நிம்மதியை கொடுப்பா. ஏமா, குழந்தை பிறந்ததுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நீ அழறியே. பெத்த குழந்தைய பார்க்க முடியாது, பாவி ஆயிட்டேன் நினைச்சேன். வருத்தப்படாதக்கா, உன் குழந்தை எப்படி இருக்கு நான் விமர்சனம் பண்றேன். மூக்கு ஓ மூக்கு, கண்ணு ஓ கண்ணு, மொத்தத்துல ஓ முகம் மாதிரியே இருக்கு. இந்த ஜப்பான் பொம்மைக்கு என்ன பேர் வைக்கலாம்?
உங்க இஷ்டப்படி பொண்ணு பிறந்துட்டா? ராம துளசி நோய் இல்ல. ராம துளசி ரொம்ப நல்ல பேரு. ஐயன் பழமையா இருக்கு, புதுமையா, ஷார்ட்டா, ஸ்வீட்டா ஒரு பேர் வைக்க கூடாது? பெண் குழந்தை பிறந்தா அந்த பேர் தான் வைக்கணும்னு அவரோட விருப்பம். நல்லதுமா, அப்படியே இருக்கட்டும். பாப்பா ராம துளசி சிக்லா. இது கலைஞர்கள் உலகம், தனி உலகம், தினம் காவியம் படைக்கும் புது உலகம். இதை இளைஞர்கள் உலகம் தேடி வரும்,
கத்தி வருகுது தேகம் இனமிருக்கு மழை மேகம் உடனிருக்கு வண்ண தோகை மயில் ஒன்று கத்தி வருகுது தேகம் இனமிருக்கு மழை மேகம் உடனிருக்கு மனமானந்த ஓடையில் குளிக்கட்டுமே இன்னைக்கு ரூபாதேவியோட அழகான நடனமும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க அருமையான பாட்டம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருந்தது ரொம்ப நன்றி உங்க ஜோடி பொருத்தம் கண்ணறிஞ்சு இருக்குது நேரம் மட்டும் இல்ல வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியா இருக்கணுங்கிறது எங்க விருப்பம் ரொம்ப நன்றிங்க வாங்க போல இன்னைக்கு ரசிகர்கள் சொன்னதை கேட்டீங்களா எனக்கு இப்பதான் புரியும் மேடையில காதலர்களாக நடிக்கிற கலைஞர்கள் வாழ்க்கையிலும் காதலர்களா மாறி கல்யாணம் செய்து கொண்டு வந்து ரசிகர்கள் விரும்புறாங்க கலைஞர்கள் மேல ரசிகர்களுக்கு எப்பவுமே ஒரு தனி அன்பு திரையும் மேடையும் கடந்து நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் அவங்க கவனம் செலுத்துறாங்க சில சமயத்துல அது அதிகமா போறதுனாலதான் இந்த கிசு கிசு செய்தியெல்லாம் வருது போல இருக்கு வறண்டு போன என் வாழ்க்கை நதியில நீங்க வந்ததுக்கு அப்புறம் புது வெள்ளம் புரண்டு வர மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு உங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி என் பாதங்கள் ஆடணும்னு ஆசைப்பட்டேன் அது நிறைவேறிடுச்சு அடிபட்டு விழுந்த பொறாத அன்போட கையில் எடுத்து கருணையோடு அதன் காயத்தை தடவி கொடுக்கிற மாதிரி நீ எனக்கு ஆதரவு கொடுத்த என் மனசுல ஒண்ண தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது ரொம்ப நன்றி என் கண்ணில் இருக்கிற உன் உருவத்தை செதுக்கிறதுக்கு கலைச்சிருப்பு இப்பதான் என் இதயத்துல வரைகோடு போட ஆரம்பிச்சிருக்கான் அது பூர்த்தி அடைய கொஞ்ச காலம் பிடிக்கும் அந்த நல்ல நாளை ஆவலோட எதிர்பார்க்கிறேன் குட் நைட் குட் நைட் என்னும் எழுத்தும் கண்ணன தகும் எழுதிட்டியா எங்க கொண்டு பார்க்கலாம் பார்க்க கொடுத்து வைக்கலையே அம்மா பார்க்க முடியாத உன் கண்ணில இருந்து இந்த நீர் மட்டும் எங்கேருந்து வருதோ எங்க உன் உச்சந்தலையில ஓர டேங்க் இருக்கும் நானும் இப்படி அழணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன் நடக்கல நம்ம தலையில டேங்க் இல்ல அதனாலதான் கண்ணீர் வர மாட்டேங்குது போல இருக்கு அது ஏங்க அப்படி நீ கொடுத்து வச்ச எனக்கு கொடுக்க யாரு இருக்கா நான் வாங்கி வச்சுக்கிறதுக்கு அக்கா கவலைகளை மறக்கிறதுக்கும் கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கும் கத்துக்கணும் நான் மறக்காத கவலையா தாங்கிக்காத கஷ்டமா என் வாழ்க்கை எப்படி விடியாத பொழுதாயிடுச்சு இந்த இருட்டுல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா அப்புறம் நான் யாருக்குமே பாரமா இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் அக்கா நான் இருக்க பயமேன் எங்க அந்த சிலேட்டை கொடு என்ன எழுதிருக்குன்னு பாக்கலாம் மொச்சக்கொட்டைய அடுக்கின மாதிரி என்ன அழகான எழுத்து பாபா சிக்கல புக்க சிக்க ஐயோ
அசிங்கம் அல்ல போங்க அக்கா. ஏன் வீட்டு விட்டு வெளியே வந்த? பக்கத்து கடையில காய்கறி வாங்க வந்தேன்பா. ஏன் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனா? கண் இருக்கிறவங்க கிட்டே கழுத்து மணி பறிச்சிட்டு போற காலம். இனிமே உன்னை இப்படி விட்டு வைக்க கூடாது. ஏதாவது ஒரு கண்டாக்டர் அழைச்சிட்டு போறேன். எதுக்குப்பா? பேசாம வா சொல்றேன். ஆபரேஷன் செஞ்சா பார்வை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படிங்களா? ஆபரேஷனுக்கு என்ன செலவாகும் டாக்டர்? சுமார் 5000 ஆகலாம். அப்படின்னா இன்னைக்கே நீ கல்கத்தாவுக்கு கிளம்புறியாப்ப? ஆமா. என்ன பாடுபட்டாவது 5000 ரூபாய் சம்பாதிக்கணும். அக்காவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி பார்வை வரும்படியா செய்யும். இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு பெரிய மனசு பா. இந்த அநாத மேல உனக்கு ஏன்பா இவ்வளவு அன்பு? அவள் நம்பிக்கையோட அழுதுட்டு இருக்கவங்கள சிரிக்க வைக்கணும், அதுதான் என் லட்சியம். கேட்டியம்மா, கடவுள் இல்லைங்கிறான். எங்க இறக்கம் இருக்கோ அங்க கடவுள் இருக்கார்னு மகான்கள் சொல்லியிருக்கார். அப்படி பார்த்தா அவனுடைய இதயத்திலேயே கடவுள் இருக்கார். அது அவனுக்கு தெரியல. அது உங்களுக்கு தெரியுமா? சிரிப்பு பதிலாகாது. பிரகாஷ், நீ எடுத்திருக்கிற இந்த நல்ல காரியத்துல கடவுள் உனக்கு கருணை காட்டுவார். போயிட்டு வாப்பா. பாப்பா போயிட்டு வட்டுமாம்மா. அக்கா, பாப்பா சாக்லேட் கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், படிக்க கூடாது. என்ன எங்க மாமா கூத்த கூடு. அக்கா போயிட்டு வரட்டுமா? ஐயா வர. அம்மா வர. போயிட்டு வா தம்பி. சீக்கிரம் ஒரே சிக்கல் சிக்கல் சிங்கார வேலா. சீக்கிரம் சிக்கலை எடுத்து விடப்பா. அம்மா, ஊர்ல இருக்கிற ஈரும் பேனு வந்து என் தாடியில தங்கிருச்சு போல இருக்கு. ஒரே அரிப்பு. அது மட்டும் இல்லப்பா, மூட்டைப்பூச்சி கொசு அதெல்லாம் கூட இருக்கு. இதோ வந்து விட்டேன். கொசுவின் எதிரி, மூட்டைப்பூச்சியின் மூல விரோதி பேகான் ஸ்ப்ரே. மாமா எந்திரங்க, எந்திரங்க. ஆசையா வந்துடுங்க. அப்ப திரும்புங்க. எது முன்னால எது பின்னால ஒண்ணுமே தெரியலையே. இருக்கட்டும். போதும் 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 போவாலு. சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அது எப்படி ராமண்ணன் வந்தாலான கல்யாணம் சொல்லிருக்கீங்க? இங்க உட்கார்ந்து வந்துட்டு வரா, நாம போய் தேட வேண்டாம். அருமையான ஐடியா. நாளையில இருந்து ஊர் ஊரா போய் தேடுவோம். தேடுவோம். ஒரு 10000 ரூபாய்ங்க. இதுக்கு அங்கங்க போய் ஹோட்டல்ல தங்க வேணா செலவுக்கு. நான் வரல. வீராச்சாமி வெடிகுண்டு வெளியூர் ட்ரிப் வர்ற பணம் தர்ற. எப்ப செலவு? பேங்க் போயிட்டு வந்து இப்பதான் வீடே ஒரு கலையா இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம்.
இதுக்கு மேல ஏதாவது காரணம் சொல்லி உங்க அப்பா நமக்கு தடை போட்டார்னா? துளசி, இந்த கஷாயத்தை குடிமா. எப்படி குடிக்கிறீங்க? பரவாயில்லம்மா, சரியாயிடும். அம்மா, ராம துளசி எங்கம்மா? எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருக்கோம். இல்லம்மா, காலையில இருந்தே காணோம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. நீ படுத்துக்கோ, படுத்துக்கோம்மா. உள்ள போக கூடாதுமா. என்ன எங்க வீட்டுல எங்க அம்மா நிறைய பொம்மை வச்சிருக்காங்க. எங்க வீட்லயும் தான் குழந்தை இல்ல, நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான். உங்க அப்பா? எனக்கு அப்பா கிடையாது, எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மாக்கு இப்ப உடம்பு சரியில்ல, மருந்து வாங்க கூட காசு இல்ல. காலையில இருந்து நான் ஒரு பொம்மை கூட வீட்டுல. ஐயா, ஒரு பொம்மை வாங்கிக்கிங்க ஐயா. அந்த பொம்மை எடு. என்ன விலை? 10 ரூபாய். பரவாயில்லம்மா, அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு சொன்ன வச்சுக்க. அம்மா, அம்மா, இந்த ராம துளசி எங்க போயிட்டாலோ தெரியலையே. அம்மா, நான் வந்துட்டேம்மா. ஏண்டி, எங்க போன? எங்க போன? எங்க போனன்னு கேக்குற? அம்மா, நான் பொம்மை வைக்க போனேம்மா. என்கிட்ட கேட்காம போவியா? போவியான்னு கேக்குறேன், போவியா? ஏற்கனவே நான் குருடி, இதுல வேற நீ காணாம போயிட்ட, எங்க போய் தேடுதுன்னு. அம்மா, புர்த்தல் தாத்தா காலையில இருந்து காணா உன் ஜோரத்துக்காக மருந்து வாங்க பொம்மை வைக்க போனேம்மா. மருந்து வாங்க போனியா? ஆமாம்மா, டாக்டர் இந்த மருந்த 2 நாளைக்கு சாப்பிட சொன்னார்மா. வருமா தெரியாம இந்த பாவி உன்னை அடிச்சுட்டு. வெளியில ஒரு பாப்பா வச்சுட்டு சொன்னது என்ன பாப்பா? இந்த காலத்துல இப்படி ஒரு அம்மா இருக்காங்களா? அந்த பணத்துலதான் உன்ன மருந்து வாங்கி சொன்னே. சும்மா குடுத்தா வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. குடுத்த பணத்தை திருப்பி வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. என்னதான் இது பெரிய நம்பா போச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? அம்மா, நீங்களா சொல்லுங்கம்மா. ஒண்ணு செய், பாக்கி பணத்துக்கு பொம்மையை கொண்டது கூட. என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு, உங்களுக்கு என்ன பொம்மை வேணும்? எல்லா பொம்மையும் கொண்டு வா, நாங்க வாங்கிக்கிறோம். நிஜம்மா? அப்போ நிறைய காசு போடும், நானும் புது கவுன் வாங்கிக்குவேன். ஏன் பாப்பா, உனக்கு வேற கவுனே இல்லையா? பேர் என்ன டல்லி? என் பேரு ராம் துளசி. ஏன் அப்படியே நின்றீங்க? எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா, அதுக்கு ராம துளசின்னு பேர் வைக்கிறதா நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். நினைச்சதெல்லாம் நிறைவேறிட்டா, அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை? வாங்க சாப்பிடலாம். என்ன
பாருங்க. இப்ப பாப்பா எப்படி இருக்கு பாத்தீங்களா? லவ்லி, இளவரசி மாதிரி இருக்கா பாப்பா. பொம்பைக்காக இந்த பணத்தை எடுத்துக்கோ. அதுவும் உனக்காக தான் போட்டுட்டு போ. நல்ல டாக்டர் யாரும் பாக்கலையா? பெங்களூர் பார்ட்டி நம்ம கலை நிகழ்ச்சிக்காக போன மாசமே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப உங்ககிட்ட பேசி தேதியை முடிவு பண்றதுக்காக வந்திருக்காங்க. நாங்க அடுத்த பிளைட்லயே போகணும். எங்க விஷயத்த பேசி முடிச்சிட்டு 10 நிமிஷத்துல அனுப்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். பாப்பா கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. அப்பா நான் அப்புறமா வந்து உங்க அம்மாவை பாக்குறேன். அம்மா ராம துளசி அம்மா வந்துட்டியாமா? வந்துட்டேம்மா. பொம்மை எல்லாம் வித்துட்டியா? வித்துட்டேம்மா. இந்தாமா 50 ரூபாய். 50 ரூபாயா? இது இவ்வளவு பணம்? அந்த ஐயா கொடுத்தாங்க. புண்ணியமா நல்லா இருக்கட்டும். ஏமா கம் புதுசு போல இருக்கே. ஆமாமா. எது? அந்த அம்மா கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொன்னியா? தேவையில்லைம்மா, உங்களை பாக்குறதுக்காக நானே வந்திருக்கேன். வாங்க வாங்க. பாத்தீங்களா, உங்களை வச்சுக்கிட்டே என் பொண்ணு எனக்கு விளையாட்டு காட்டுற. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாமா. அது இல்ல, முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் மோராவது சாப்பிடுங்க. இது என் வீடு மாதிரி, எனக்கு எதுக்கு உபச்சாரம்? நீங்க ரொம்ப நல்லவங்க. என் பொண்ணு சொன்ன உங்களை பத்தி. உங்களை கண்ணு தெரியாதுன்னு இன்னைக்குதான் பாப்பா சொல்லிச்சு. பிறவிலேயே அப்படித்தானா? இல்லம்மா, சில வருஷங்களுக்கு முன்ன ஒரு விபத்துல என் தலையில அடிபட்டேன். அந்த அதிர்ச்சியில எனக்கு பார்வை போயிடுச்சு. எனக்கு மறுபடியும் பார்வை வரும்படியா செய்யறதுக்காக பிரகாஷ்ங்கிற பையன் எனக்கு தம்பி மாதிரிங்க, அவன் பணத்துக்காக கல்கத்தா போயிருக்கான். அதற்கட்டும் உங்களை கண் ஆபரேஷன் பண்ணி பார்வை வரும்படியா நான் செய்யறேன். என்னால எதுக்கு உங்களுக்கு வீண் செலவும் சிரமமும்? அப்படி இல்ல, உங்களுக்கு பார்வை கிடைச்சா அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு. உங்களை பாக்குறதுக்காக அவரும் ஆவலா புறப்பட்டாரு, ஆனா வர முடியல. யாரு? உங்க கணவரா? கணவராக போறாரு. வர ஆவணி மாசம் எங்களை கல்யாணம். அப்படியா? நல்லபடியா இருக்கட்டும். ஏதோ போன ஜென்மம் இருந்து அதுல நம்ம அக்கா தங்கியா இருந்திருப்போமோ என்னமோ. இந்த ஜென்மத்துல என் மேல நீங்க எவ்வளவு அன்பு இறக்கம் காட்டுறீங்களே. உங்களுக்கும் உங்க வருங்கால கணவருக்கும் என் வாழ்நாள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு இந்த குழந்தை மேல ஏற்பட்ட அன்புதா எல்லாத்துக்கும் காரணம். நான் போய் டாக்டரை பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். நான் வரேன். வரேன் பாப்பா. என்ன டாக்டர்? இவங்களுக்கு பார்வை வருமா? ஆபரேஷன் பண்ணா நிச்சயமா வரும். அப்ப ஆபரேஷன் செய்ய ஏற்பாடு செய்யுங்க டாக்டர். ஓய், இன்னும் 2 நாள்ல வச்சுக்கோ. கடவுளே, எங்க அம்மாக்கு பார்வை வந்து என்ன பாக்கணும். அப்போ நானும் எங்க அம்மாவும் உன்னை தினம் வந்து கும்பிடுறோம். கவலைப்படாதம்மா, உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா கண் பார்வை கிடைக்கும். நிஜமா கிடைக்குமா தாத்தா? கட்டாயமா கிடைக்குமா. கடவுளை நம்பிட்டா கைவிடவே மாட்டார். ஆமா, சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஏன், எங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுல வேற நிறைய இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல 4-5 நாள் நான் எப்படி வெளியூர் வர முடியும்? சார், நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கலைநத்தத்தை கட்டி முடிச்சு உங்க கையால திறப்போட நடத்தணுங்கிறதுக்காக தான் சார் காத்துருக்கேன். சார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அவங்க கலை மன்றத்துக்கு நாம தான் ஸ்பெஷல் ஷோ நடத்தி வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியா? நான் போயிட்டேன்னா வேலையெல்லாம் யார் கவனிக்கிறது? வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க.
என்ன விசேஷம்? நம்ம கலைமன்ற திறப்பு விழா சம்பந்தமா வந்திருக்கோம். ஐயா கண்டிப்பா வரணும். ஆமாங்க, முக்கியமான விஷயம். அவங்க விரும்பி கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. அப்படின்னா வா, ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம். நான் எப்படி வர முடியும்? நாளைக்கு அந்த அக்காவுக்கு கண் ஆபரேஷன், நான் பக்கத்துல இல்லனா நல்லா இருக்குமா? கரெக்ட், நீ பக்கத்துல இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற சௌரியம் எல்லாம் செய்து கொடு. ஓகே, இப்ப என் பெட்டி இருக்கு, கொஞ்சம் பண்ணி ரொம்ப நன்றிங்க. ஒரு ஏர் கண்டிஷன் டபுள் ரூம், ஒரு சிங்கிள் ரூம். ரெண்டாவதுக்கு டபுள் ரூம் ஏசி எங்களுக்கு, சூடான சிங்கிள் உங்களுக்கு. வாடகை என்ன? 180. ரெண்டுக்குமா சேர்த்து 180 ரூபாய். ஒரு மாசத்துக்கா? இல்ல, ஒரு நாளைக்கு. சல்லிசா ரூம் கிடையாதுங்களா? நான் கயத்து கட்டலதான் படுப்பேன். எதுத்தா போல சாமியார் மடம் இருக்கு, அங்க போங்க. போலாமே. என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கூட இல்லாம. அப்போ ராமு அண்ணே? ராமுவே தான். ஆஹா, கண்டேன் ராமுவை. அண்ணே உனக்கு செஞ்ச பாவத்துக்கு இப்படி அனுபவிக்கிறேன். முதலாளி, என்ன இதெல்லாம் வேஷம்? வேஷம் இல்ல, உண்மை. உன்னை கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேக்குற வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு கோபால் கண்டிஷன் போட்டான். கண்டிஷன் இட்டுச்சா தெரியுமா அண்ணே? இந்த ஆள் செஞ்ச பாவத்துக்கு அவர் அழகுடணும் தான் இப்படியா இருக்க சொன்னேன். சரி, போன போது எதிர்த்தாப்புல சவர கடை இருக்கு, அங்க போய் சுத்தமா மொட்டையடி, கூடவே பண்ணி கூட்டிட்டு போ. உண்மையா? பொண்ணுக்கு மொட்டை அடித்தா அசிங்கமா இருக்கு. பரவாயில்ல, எனக்கு மொட்டை தான் பிடிக்கும். ஓடா மொட்டை. அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? போன நீ நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கண்ணே. பா, எல்லாத்தையும் சொல்றேன், வண்டியில. அம்மா, உன் கட்டை உக்க போறேன். முதல்ல மங்களா இருக்கும், அப்புறம் தெளிவா தெரியும். சரிங்க, என்ன பெத்த மகளாட்டும் அன்பு காட்டி ஆதரிச்ச பூஜாரி ஐயா வந்திருக்காங்களா? நான் இங்கதாமா இருக்கேன். பெரியம்மா இருக்கேம்மா. என் கூட பிறக்காத தங்க ரூபா, இதோ உன் பக்கத்துலதான் இருக்கேங்கா. மா, நானும் இங்கதாமா இருக்கேன். தெரியுது டாக்டர், என்னால பார்க்க முடியுது, என்னால பார்க்க முடியுது, என்னால பார்க்க முடியுது பூஜாரியா. தெரியுமா, எனக்கு கண்ணு தெரியுது. அக்கா. அம்மா, என்ன தெரியுதாமா? என் கண்ணே, நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன் முகத்தை நான் இப்பதாமா பாக்குறேன், இப்பதான் பாக்குறேன். புதுசா பார்வை வந்த நிலையில கண்ணீர் விடுறது கண்ணுக்கு நல்லது இல்லம்மா. நான் இல்ல டாக்டர், இது ஆனந்தத்துல வர்ற கண்ணீர். ஏமா ரூபா, காலை தொட்டுக்குங்க. என்ன கதெல்லாம் ரூபா? நான் உன்னை விட வயசுல மூத்தவன். நன்றியோட நான் தொட வேண்டிய உன் காலடிய என் குழந்தைய விட்டு தொடறதுல தப்புன்னம்மா. நீ எனக்கு கண் கொடுத்த தெய்வம். இனிமே எப்படியாவது என் குழந்தைய நான் காப்பாத்திப்பேன் அக்கா. எப்படி இருக்கீங்க? இந்தாங்க உங்களுக்கு கல்கத்தா ஸ்வீட்டு, பிஸ்கட். போய் சாப்பிட்டு போடுங்க. இப்பதான் வந்தேன், கொஞ்சம் உங்களுக்கு கல்கத்தா படம் வாங்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குப்பா. பாப்பா, ராம துளசி. ஐ பாப்பா, இந்த பாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்பா எப்படி இருக்க? வணக்கம் குறுக்கல்லையா, பிரமாதமா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? உங்க கடவுள் சௌக்கியமா இருக்காரா? அப்படியே இருக்க, இன்னும் மாறல அக்கா. பாப்பா என்னம்மா அதுக்குள்ள எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டியா? அக்கா உனக்கு கண்ணு தெரியுதா? தெரியுது. உனக்கு பார்வை வந்துருச்சா? ஆமாப்பா, நீ கல்கத்தா போன முகூர்த்தம் ஒரு புண்ணியவதி வந்து ஆபரேஷனுக்கு பண உதவி செய்து பார்வை கொடுத்துட்டா. அப்படியா? ஆமாப்பா, எல்லாம் கடவுளோட கருணைதான்ப்பா. அடிச்சீங்களே உங்க வழக்கமான துருப்ப.
அக்கா கண்ணுக்கு பிரகாசத்தை கொடுத்து பிரகாஷ்ங்கிற பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சா உங்க கடவுள் எனக்கு கெடுக்கா காட்டிட்டு அந்த சான்ஸ் அவர் அடிச்சுட்டு போயிட்டாரு. கொள்ளாத ஆளியா உங்க கடவுள். அக்கா உனக்காக கல்கத்தா போய் கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன், என்ன செய்யறதுன்னு புரியல. சரி, நாக்கு செத்து போய் வந்திருக்க, கால சரம ஏதாவது சாப்பாடு போடுறது. அடுத்தது எம்எஸ் விஸ்வநாதன். அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹலோ பாப்பா. ஹலோ அம்மா. கூப்பிடுமா? அம்மா கடைக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. ராம துளசி. மாமா மாமா, நான் சொன்னல்ல அந்த ஐயாவும் அம்மாவும் இங்கதான். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இதுவரைக்கும் நான் எந்த கடவுளும் கும்பிட்டதில்ல, இப்போ ஒரு ஏழைக்கு கண் கொடுத்த உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. ரூபா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் இறங்கிட்டு வண்டி அனுப்புறேன், நீ இருந்து கொடுத்துட்டு வர. நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன். அதோ அம்மா வந்துட்டாங்க. அம்மா யார் வந்திருக்கான்னு பாரு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லக்கா, உங்களை பாக்குறதுக்காக அவரும் வந்திருந்தாரு. அவரும் வந்திருந்தாரா? ஆமா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா அவரையும் பாத்துருக்கலாம். என் ராசியே அப்படித்தான், முக்கியமானவங்க வந்து பார்க்க முடியாம போச்சு. வருத்தப்படாதீங்க, கல்யாணத்துல பாத்துக்கிட்டா போச்சு. இந்தாங்க பத்திரிகை. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா வரேன். என்ன நீங்க அந்நியர் மாதிரி பேசுறீங்க? முன்னாடியே வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க தான் செய்யணும். உங்களை விட்டா இந்த அனாதைக்கு வேற யாரு இருக்கா? இந்த அன்பு கைதா எனக்கு அலங்காரம் செய்யணும். அப்பா அது மட்டும் வேண்டாமா? நான் எதுக்கு சொல்றேன்னா, இது எப்ப நான் ஒரு அனாதைன்னு அழிச்சோ அப்பவே என்னோட மூட நம்பிக்கை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன். உண்மையான அன்போடு இருக்கிறவங்க எதை செஞ்சாலும் அது கடவுளுக்கு பிடித்தமாவே இருக்கும். நீ ஆயிரம் தான் சொன்னாலும் அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னா சொன்னதுதான். நீங்க தான் வந்து எனக்கு கல்யாண அலங்காரம் பண்ணணும். நான் வரேன்க்கா. துளசி ஆரத்தி எடுத்துக்கம்மா. எங்க குழந்தை வல்லியா? எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. அம்மா அத்தை என்ன நடக்குது? அம்மா அத்தை நீங்க எப்படி இங்க? செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்காக கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கிறம்மா. அம்மாடி சாமி அந்த குங்குமத்தை கொடுங்க. அத்தை நீ சும்மந்தலிம்மா, உன் புருஷன் உயிரோடு இருக்கிறம்மா. அத்தை நிஜமாமா? என்னன்னு ஒரு விபரமும் தெரியலம்மா. ஐயா பூஜரி ஐயா, நான் சுமங்கலி. நான் சுமங்கலி ஐயா. கடவுளோட கருணை முருகா முருகா. உங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உங்க கணவரை தேடி கண்டுபிடிக்க நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிமா. ரூபா என் கையால உன் நெத்தில பொட்டு வைக்க சொன்ன வேண்டாம், என் நெத்தில பொட்டு வந்துருச்சு. இந்த அன்பு தேவதை என் வீட்டுல அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து என் வாழ்க்கையில புது திருப்பம் ஏற்பட்டு எல்லாமே நல்லபடியா நடக்குது. இனிமே நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். உனக்கு கல்யாண அலங்காரம் மட்டும் இல்ல, நானே முன்ன நின்று உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். என்ன அதை விட்டீங்க? இது தேராத கையில் ஏழு போடு, ஏழு போடு, ஏழு போடியா? அவன் சொல்றான் அதை எடுத்து போடு. தப்பு தப்பா விளையாட்டு சொல்லி விட்டுட்டு கல்யாணம் வீட்டுல வர்றவங்க எல்லாம் யாரு கவனிக்கிறது? அதுக்கெல்லாம் வேற ஆள போட்டாச்சுன்னு. நான் எப்போதுமே உங்க பக்கத்துலதான், அப்ப கிளீனர்னா இப்ப மாப்பிடத்தோட. அது கல்யாண நேரத்துல பாத்துக்கலாம், நீ இல்லன்னா சரிப்படாது. போவீங்க என்ன?
நீ எல்லாரும் புல் கோயிப்பா, இங்க ரெண்டு ஜோகர். நாளை போய் வருவா. ஓம் பூஸ்வம் ஓம் புவஸ்வம் ஓம் சுவஸ்வம் ஓம் போட்பபஸ்வபஸ்வம் அக்னிஹேவராம் ஜோனவாதர்கோவிஜாபுஜாம் துளசி, உனக்கு கண் கொடுத்த புண்ணியவதிக்கு உன் கணவரை கல்யாணம் செய்துக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவ கொடுத்த கண்ணாலே உன் கணவரை பாக்குற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அவ குங்கும குலத்துக்கு நீ குறுக்க நிக்காது. உன்னை நன்றி கடன் செலுத்துறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இங்க இருந்து போயிடு, போயிடு, போயிடு. துளசி அண்ணி உயிரோடு இருக்காங்க. துளசி உயிரோடு இருக்கா? எதுடா சொல்ல? ஆமா அண்ணே, இப்ப என் கண்ணால பார்த்தேன். இங்க இருந்து ஒரு பாப்பாவை கூட்டிட்டு ஓடிட்டாங்க. பை காட், நீங்க சொல்றது எங்க ஆசிரமத்தில் இருக்கிற துளசியா? ஆமா அவன் தான். அப்படின்னா அஞ்சாறு வருஷங்களுக்கு முன்னாலே ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணி? ஆமா அவங்களே தான், சத்தியமா அவங்க தான் எங்க அண்ணி. அப்போ துளசியினுடைய கணவன் லாரி டிரைவர் ராமுங்கிறது தாண்டா தெர்மகளா? கடவுளே, கடவுளே, நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க! காணாம போன புதையல் கைக்கு கடிச்சிருச்சு. என்ன என்னங்க யோசனை? புறப்படுங்க. ரூபா, பெத்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு பேரும் புகழும் கொடுத்து என்ன மனிதனாக்கினேன். கல்யாண மேட வரைக்கும் கொண்டு வந்து உன் உட்கார வச்சுட்டு அவமானப்படுத்துறதுக்கே மனசு தாங்கல. அதே நேரத்துல நான் தாலி கட்டிய மறை உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் கழுத்த நீட்ட நானும் தயாரா இல்ல. என் மேல உயிரியே வச்சிருக்கிற துளசி அக்காவுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை? எனக்கு என்ன இருக்கவே இருக்கு. அஞ்சு கலர் பல்பு, 50 அடி மேட, 500 ரசிகர்கள், இந்த வட்டத்துக்குள்ளேயே என் வாழ்க்கை அடைக்கிடும். ரூபா, எனக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. சீக்கிரம் புறப்படுங்க. இப்ப நீங்க தாமதிச்சா அக்கா ஏதாவது பயங்கர முடிவுக்கு வந்துருவாங்க. புறப்படுங்க அண்ணே. வாங்க அண்ணே. துளசி, ஒரு பொண்ணு கல்யாண மேட வரைக்கும் கொண்டு வந்துட்டு கடைசியில விட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? துளசி, நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரியாதுமா. உன்னை பிரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு அந்த பொண்ணு ஆதரவு கொடுத்தா அவளுடைய விருப்பத்தை மறுக்க முடியாம தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். புரியாம பேசுறீங்களே ரூபா, ஒரு அன்பு தேவதை. இப்ப உங்களை நான் பாக்குறேனே, இந்த கண்கள் அவ கொடுத்தது. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட நான் சம்மதிக்க மாட்டேன். துளசி, ரூபா பத்தி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னொன்னு நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும். கட்டுன மனைவி, பெத்த குழந்தை இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவ சுயநலக்காரி இல்ல. ஆமாம்மா, நீ ராமுவோட மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இவர் இங்க அனுப்பிச்சு வச்சிருச்சுமா. பாப்பா, ஐயா இல்லம்மா, உங்க அப்பா. ஆமாம்மா, இவங்கதான் உங்க அப்பா. அப்பா, ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல? இதுமா, இது நம்ம எல்லாரையும் பிரிச்சு வச்சிருந்தது. இனிமே எந்த சக்தியாலும் நம்ம பிரிக்க முடியாதுமா. அம்மா, 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 நீங்க எங்க எங்க அம்மா? இதுக்கெல்லாம் நான் தான்ப்பா காரணம். என்ன மன்னிச்சிருயா? அப்படி சொன்னாருங்கம்மா, நடக்க கூடாதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு.
இனிமே எல்லாம் நல்லதாதான் நடக்கும், நல்லதாதான் நடக்கும். ஐயா ஐயா, சிதறி போற என் குடும்பம் ஒன்னு சேர்றதுக்கு நீங்க செய்த உதவிக்கு என் வாழ்நாள் பூரா நான் கடமைப்பட்டிருக்கேன். அம்மா துளசி, என்னை ஏன் காப்பாத்துறீங்கன்னு அன்னைக்கு கேட்டியே, அந்த கேள்விக்கு பதில் ஆண்டவன் இன்னைக்கு சொல்லிட்டான் பாத்தியா. நீ உன் கணவரோட சந்தோஷமா போயிட்டு வாமா துளசி. அம்மா மகராசியா போயிட்டு வாமா. அக்கா பிரகாஷ், என் கூட பிறந்த சகோதரன் இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சுட்ட, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ஆமா துளசி, மாமாவும் மறந்துட மாட்டியம்மா. நீங்க தினம் சாக்லேட் அனுப்புங்க, நான் உங்களை மறக்க மாட்டேன். கடவுளே, நீ பெரிய ஆளியா, நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை பிரிச்சு சின்னாபின்னாக்கி கடைசியில ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சு எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டிய. உன்னை யாரும் அசைக்க முடியாது. போயா, யூ ஆர் ரியலி கிரேட். கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, கடவுள் ஒருவன் உண்டு. கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, கடவுள் ஒருவன் உண்டு. கண்டவர் யாரும் சொன்னதுமில்லை, சொன்னவர் யாரும் கண்டதுமில்லை, கண்டவர் யார்